ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அதிவேகமாக சென்ற ஆட்டோ லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பள்ளி மாணவர்கள் 6 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்டுக்கலாம். சீனிவாசன், வணக்கம். இந்த விபத்து எப்போது நேரிட்டது, விபத்திற்கான காரணம் என முழுமையான விவரங்கள்? விசாகப்பட்டினத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது லாரி ஆட்டோ வேகமாக வந்து குழந்தைகளை 6 பேர் படுகாயம் அடைந்துள்ளது நிலையில் 2 பேருக்கு தீவிர சிகிச்சை ஆந்திர மாநில விசாகப்பட்டினத்தில் உள்ள தங்கம் திரைப்படம் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது லாரி ஏற்பட்ட விபத்தில் ஆட்டோவில் நசுங்கிய அதில் இருந்த குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர். இந்த நிலையில் ஆட்டோவில் பயணிக்கும் 6 குழந்தைகள் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்களின் 2 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து பற்றி தகவல் அறிந்த உடன் அங்கு வந்த அந்த போலீசார் குழந்தைகளை மிக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. அவர்களில் 2 பேர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். விபத்து பற்றி வழக்கு பதிவு செய்துள்ள விசாகப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தார். டிரைவர் லாரியை மிக வேகமாக ஓட்டி வந்த ஆட்டோ மீது ஆட்டோ மோதியதனால் ஏற்பட்ட போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையை தெரிவித்துள்ளார். சீனிவாசன்.